Praise be to God. కత్తరికి స్తోత్రం దేవునికి స్తోత్రము. We thank God this year also graciously he has given us a convention. కృపయాక ఇంద వర్షతిలం కత్తనం కొరు కన్వెన్షన్ ఇతందరు కృపడినా కత్తరికి నాంగల్ నంది సెలుతుగరు. కృపచేత ఈయొక్క సంవత్సరం కూడా ప్రభు మనకు ఒక కన్వెన్షన్ ఇచ్చినందు కొరకై కృతజ్ఞతలు తెలుపుచున్నాము. We may never know, perhaps this could be our last convention before the coming of the Lord. நமக்கு தெரியாது ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதுவே நமக்கு கடைசி கன்வென்ஷனாக இருக்கக்கூடும். நமக்கு தெரியாது ஒருவேளை பிரபு யோக ராகடுக்கு முன்பாக இதே சிவரி கன்வென்ஷன் காவச்சுனு. Or else for some of us it may be the last convention. இல்லாவிட்டால் நம்மில் சிலருக்கு இது கடைசி கன்வென்ஷனாக இருக்கலாம். லேக்க மனுளோ கொண்டிருக்கு இது சிவரி கன்வென்ஷன் காவச்சுனு. After the last convention how many saints of God have gone beyond the veil. கடந்த வருஷம் நம்முடைய கன்வென்ஷன் முடிந்த பிற்பாடு இதற்குள்ளாக எத்தனையோ நம்முடைய பரிசுத்தவான்கள் திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். கத்தின்ச்சு போயின சமுத்திரம்லோ கன்வென்ஷன் முகிஞ்சபடி இந்த மட்டுக்கு அநேக மந்தி பரிசுத்தரு திரலோனிக்கு பிரவேசிச்சினாரு. One saint says, expect great things from God and attempt great things for God. கத்தரிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாக முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார். பிரபு யுத்தனுடைய கொப்ப காரியங்களை எதிர்த்து சுடவலனோ பிரபு நிமித்தமே கொப்ப காரியங்களை செய்யவில்லை ஒரு பரிசுத்தர் அனுச்சுனாடு. We need a heart like the heart of God. நமக்கு தேவனுடைய இருதயத்தை போன்றதான இருதயம் தேவை. மனுக்கு தேவனுடைய இருதயம் வந்து இருதயம் அவசரமோ. Our God is able to do exceeding abundantly above all we ask or think. நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுக்கு தேவோடு மனம் அடிகின தானிக்கண்டே ஊகின்ச தானிக்கண்டே அத்தியதிகமா செய்யட்டக்கு சக்திமந்தடு. Not only we should expect great things from God, we must attempt great things for God also. கர்த்தரிடத்திலே பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரபு யுத்தனுடைய கொப்ப காரியங்களை எதிர்ச்சுச்சிட்டு மாத்திரமே காது தேவன் நிமித்தமோ கொப்ப காரியங்களை செய்யட்டுக்கு மனம் பிரயத்னிச்சவலினோ. Our God is a great God. நம்முடைய தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார். மனுக்கு தேவடு கொப்ப தேவடையினாடு. His works are great. அவருடைய கிரியைகள் பெரியவைகளாக இருக்கிறது. ஆயனுக்கு கிரியைகள் கொப்பவையினவே. His power is great. அவருடைய வல்லமை பெரிது. ஆயனுக்கு சக்தி கொப்பது. His people are great. அவருடைய ஜனங்கள் பெரியவர்கள். ஆயனுக்கு ஜனலு கொப்ப கொப்பவாரு. His church is great. அவருடைய சபை பெரிது. ஆயனுக்கு சங்கம கொப்பது. His glory is great. அவருடைய மகிமை பெரிது. ஆயனுக்கு மகிமை கொப்பது. So according to the greatness of our God we should also have a vision of God's greatness. ஆகவே நம்முடைய தேவன் எவ்விதமாக பெரியவராக இருக்கிறாரோ அதே வண்ணமாக நாமும் தேவனுடைய அந்த பெரிதான தன்மையை பற்றியான தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கவுனமனைக்கு தேவடு ஏவிதமாக கொப்பவாடுனாடோ ஆக கொப்பவாடின தேவனு குறித்து பிரகடன கலிகி உண்டவலெனோ. In this convention there should be a spiritual earthquake. இந்த கன்வென்ஷனிலே ஒரு ஆவிக்குரியதான பூகம்பம் ஏற்பட வேண்டும். இயக்க கன்வென்ஷன் என்று ஆத்ம சம்பந்தமான பூகம்பம் கலகவலெனோ. The kingdom of hell should be shaken by a spiritual earthquake. பாதாளத்தின் ராஜ்யமானது ஆவிக்குரிய பூகம்பத்தினாலே அசைக்கப்பட வேண்டும். பாதாளப்பு ராஜ்யமானது ஆத்மீய பூகம்பம் செய்த கதல்ச்சபடவலினோ. This whole world is like a prison. இந்த முழு உலகம் ஒரு சிறைச்சாலையை போல் இருக்கிறது. இயக்க லோகமந்தே இயக்க சிறைச்சாலவலே உள்ளது. People are bound with sin, sickness, curse and death. ஜனங்கள் பாவத்தினாலும் வியாதியினாலும் சாபத்தினாலும் மரணத்தினாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஜனலு பாவம் சேதனோ வியாதி சேதனோ மரணம் சேதனோ சாபம் சேதனோ பந்திப்படி உள்ளாரு. This prison should be shaken through this convention. இந்த கன்வென்ஷன் மூலமாக இந்த சிறைச்சாலை அசைக்கப்பட வேண்டும். இயக்க கன்வென்ஷன் ద్వారా இயக்க சிறைச்சாலை கதலிம்பபடவலினோ. We know Paul and Silas, they were in prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே காணப்பட்டார்கள். பவுலும் சீலையும் சிறைச்சாலையில உண்டிரே. As they prayed and praised the song, they sang praises, what happened? அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினபொழுது என்ன சம்பவித்தது? அவர் பிரார்த்தித்து கீர்த்தனை பாடிச்சு உண்டினபொழுது ஏன் சம்பவிச்சனோ? We already heard the servant of God was mentioning there was a great earthquake. கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னதை ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டோம். பெரிதான ஒரு பூகம்பம் உண்டானது. தேவசேய குடி செப்பினதே மன முந்துகானே வெனினாமோ அக்கட கொப்ப பூகம்பம் கலிகின்றது. The very foundation of the prison was shaken. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஒரு பூமி மிகவும் அதிகமாக அதிர்ந்தது. அதுக்கு சிறைச்சாலை புனாதிரு கதறினட்டுகா பூகம்பம் கலிகினோ. And all the doors were immediately opened. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. வெண்டனே தலுப்புலன்னே தெரிச்சுக்கொண்டினோ. And all the prisoners, their bindings were all loosed. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அந்தரி பந்தக்கம்பல ஊடெனோ. Acts 16:25-26.
And at midnight, Paul and Silas prayed and sang praises unto God. And the prisoners heard them. And suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken. And immediately all the doors were opened and everyone's bands were loosed. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25-26 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அப்போஸ்தலர் காரியங்களில் 16:25-26 வாக்கியங்கள் இருந்தோ அதே மத்தியராத்திரி வேளை பவுலును சீலாயு தேவునికి ప్రార్థించుతు కీర్తనలు పాడుచుండిరి ఖైదులు వినుచుండిరి అప్పుడు అకస్మాత్తుగా మహా భూకంపం కలిగెను చెరసాల పునాదులు అదిరెను వెంటనే తలుపులన్నీ తెరుచుకొనెను అందరి బంధకములు ఊడెను. We desperately need such a spiritual earthquake that should begin in this week, in this convention. That is our heart's cry. நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய பூமி அதிர்ச்சி மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த பூமி அதிர்ச்சி நமக்கு இந்த வாரத்தில் இந்த கன்வென்ஷனில் இப்பொழுது அவசியமாக இருக்கிறது. இதுவே நம்முடைய இருதயத்தின் கூக்குரலாக இருக்கிறது. மனுக்கு இவ்விதமானட்டுவண்டி ஆத்ம சம்பந்தமான பூகம்பமும் அவசரமானது. அது ஒரு வாரம் நந்து கன்வென்ஷன்ல மன கலகவலினோ தானி மித்தம மனக்கு இருதயமும் மொர பெட்டவலினோ. For sending a spiritual earthquake and shaking the foundations of the kingdom of heaven in this hell through this convention, shall we all praise God. In the convention mulam akathath or peridana aavikiriya bhoomi adirchi anupumudiyaga adin mulamaga in the convention le baadalathin ella asthibarangalai kathar asikkumudiyaga naam stotram anduvom. Ee oka convention du prabhu aatma sambandhamina bhookampamanu pampunatlagaanu danni batti paathalabeku punadulu kadalchabadinatlagaanu stotrinchudamo. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. We don't want just an ordinary another convention this week. இந்த வாரத்திலே எப்பொழுதும் போல ஒரு சாதாரணமான ஒரு கன்வென்ஷன் நமக்கு வேண்டாம். இந்த ஒரு வாரம் நந்து எப்படிவலி ஒரு சாதாரணமான கன்வென்ஷன் நமக்கு வந்து. Time is very short. காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. காலமும் மிக்கில் சமீபமாய் உள்ளது. Coming of the Lord is very near. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. பிரபுவுக்கு ராகடா மிக்கில் சமீபமாக உள்ளது. He will come soon or we will go soon. அவர் சீக்கிரமாக வருவார் அல்லது நாம் சீக்கிரமாக செல்லுவோம். ஆயன துரகா வச்சனோ லேக்க மனம துரகா வெல்லுதுமோ. That we want a scriptural lasting revival. அதற்கு முன்பாக வேத வாக்கியத்துக்கு ஏற்றதான நிலைத்திற்கு கூடிதான் ஒரு எழுப்புதல் நமக்கு அவசியம். தானிக்கு முந்தகா வாக்கிய லேக்கனமுல பிரகாரமோ நிலச்சினட்டுவண்டி ஒரு எழுப்புதல் உச்சிவம் மனக்கு அவசரமோ. Look at the earthquake here recorded. I think in history never happened an earthquake like this. இங்கே எழுதப்பட்டிருக்கிறதான இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி கவனித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் சரித்திரத்திலேயே இப்படிப்பட்டதான மற்றொரு பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்காது. இக்கட வராயப்படினட்டுவண்டி பூகம்பம் கவனிச்சு சூச்சினட்லயே ఈ విధమైన భూకంపం కలిగినట్లుగా చరిత్ర ఏంది ఎక్కడ కూడా రాసి ఉండబడదు. Suddenly there was a great earthquake. సడిదిలి పెరిదాన భూమి అదిర్చి ఏర్పట్టదు. అకస్మాత్తుగా మహా భూకంపం కలిగెను. The foundations of the prison were shaken. సిరచాలిన అస్తివారంగల్ అసికేపట్టదు. చెరసాల పునాదులు అదిరెను. All the doors were opened. కదవుగలெல்லாம் తెరుండెన. తలుపులన్నీ తెరుచుకొనెను. But no building collapses. No damage to anything and no hurt or death to any human being. ஆனால் எந்த விதத்திலும் எந்த கட்டிடமும் இடிந்து விழவில்லை. எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை. எந்த விதமான ஆபத்தோ விபத்தோ காயங்களோ எந்த மனுஷருக்கும் ஏற்படவில்லை. எவ்விதமான கட்டடலு படி கூலி போலேதோ எவ்விதமான மனுஷருக்கு அபாயமோ சம்பவிச்சலேது. After a great earthquake, no damage and no loss of human beings. That is very strange, isn't it? மிகவும் பெரிதான பூமி அதிர்ச்சி உண்டான பிற்பாடு எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை. உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா? மகா பூகம்பமும் கலிகினப்படி கூட எவ்விதமான நாசனம் சம்பவிச்சலேது. எவரி யொக்க பிராணம்னு கூட நஷ்டம் கருகலேது. இது ஆச்சரியமானது கதா. Everyone's bands were loosed. யாவருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. அந்தரி பந்தகமுல ஊடேனோ. The whole world is like a prison and most of the people in the world
are like prisoners. முழு உலகமும் சிறைச்சாலை, பெரிய சிறைச்சாலை போல் இருக்கிறது. இங்க இருக்கிறதான அநேகரும் அவர்கள் சிறை கைதிகளை போல் இருக்கிறார்கள். சர்வலோகமந்தே கொப்ப சிறைச்சாலை உள்ளது. இக்கட உண்ணினவரந்தரும் கைதிரவளே உண்ணாரோ. Now after Paul and Silas prayed and sang praises, all the prisoners were set free. பவுலும் சீலாவும் துதித்து தேவனை பாடி ஜெபமணின பொழுது அந்த எல்லா சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டார்கள். பவுலும் சீலாயும் தேவனுக்கு பிரார்த்தித்து கீர்த்தனல பாடிச்சு பாடினப்படு அக்கடுண்டின கைதிகளெல்லாம் விடுதலை பொந்தினாரோ. It was not an ordinary prayer and praising. இது ஒரு சாதாரணமான ஜெபமும் ஸ்தோத்திரமுமாக காணப்படவில்லை. அது சாமானியமான பிரார்த்தனா ஸ்தோத்திரமாக லேதோ. Paul and Silas were beaten up severely. பவுலும் சீலாவும் மிகவும் அதிகமாக அடிக்கப்பட்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் மிக்கிலி அதிகமாக கொட்டப்படுறே. They were thrown into the inner prison, the maximum security prison. அவர்கள் உட்காவலிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே அதிகமான பாதுகாப்பு காணப்பட்டது. லோபல சிறைசாலை என்று வரை த்ரோசிவையபடி அக்கட அதிகமான அவர் காப்புதல் உண்டு. அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது. அவர் யொக்க காலுக்கு சேத்திலும் பந்திப்புபடி உண்டினோ. All through their body, because of stripes, so much of wounds and bleeding. அவருடைய முழு சரீரத்திலும் தழும்புகள் காணப்பட்டு அதிகமாக அதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவர் யொக்க சரீரம் அந்த காயமில் உண்டே வாட்டினுடைய ரத்தம் காரிச்சுண்டேனோ. There was no one to care for them, to nurse the wounds, and they appeared have been forsaken by all. அவர்களுக்காக கவலைப்பட முடியாக அவருடைய காயங்களை கட்ட முடியாக யாருமே இருக்கவில்லை. யாவராலும் அவர்கள் மறந்து யாவரும் அவர்களை மறந்து அவர்களை கைவிட்ட நிலவரத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். வாரி குறிஞ்சி சிந்திச்சுட்டுக்கோ, வாரி யொக்க காயம்லன்னு கட்டுட்டுக்கோ அக்கட எவரும் லேரு. அந்த சேத்த செய்விடுச்சு பெற்றபடி மர்ச்சி போபடின மாதிரிகானே உண்டிரி. It looked everything had gone wrong for them. அவர்களுக்கு எல்லாமே எதிர்மறையாக நடந்தது போல் காணப்பட்டது. வாரிக்கு அந்தையும் வெத்திரேக்கமுகானே நடிச்சினட்லுகா உண்டேனோ. Dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாரா, when everything is going wrong in your life and in your life and my life, that time if we are able to pray and sing praises unto God, then the prison will be shaken. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜீவிதிலும் என்னுடைய ஜீவிதிலும் எல்லாமே நமக்கு எதிர்மாறாக நடக்கிறதான அந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஜெபம் பண்ணி கத்தரை துதித்து பாடுவோம் என்றால் அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். பிரியமான தேவன் யொக்க பிட்ட மீ யொக்க ஜீவிதமனந்தனோ நா ஜீவிதமனந்தனோ அந்நியோ வெத்திரேக்கமைனவிகானே உண்டினப்படு மனம் தேவனை பிரார்த்தித்து ஸ்துதிச்சினப்படு சிறைச்சாலை யொக்க புனாதலு கதலுனோ. Normally when everything is going wrong, normal people, they will weep and cry and mourn and murmur and complain and will be sad. பொதுவாக ஜனங்கள் அவர்களுக்கு எல்லாமே எதிர்மறையாக நடக்கும்பொழுது அவர்கள் அதை குறித்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு புலம்பி மிகவும் துக்கத்திலே காணப்படுவார்கள். சாமானியமாக ஜனங்கள் வாருக்கு வெற்றிகரமான காரியம் சம்பவிச்சினப்படு வாரு அதிகமாக துக்கப்படி ஏற்றி துக்கமுத்தனை வருண்டெதரு. But that is the time that we must learn to pray and sing praises joyfully unto the Lord. அந்த நேரத்தில் தானே நாம் ஜெபித்து கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி நாம் கர்த்தரை பாடி சந்தோஷப்படுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே ஆவிதமான சமயமனதே மனம தேவனை பிரார்த்தித்து கீர்த்தனை பாடி தேவனை ஸ்துதிச்சிட்டு மனம் நேர்ச்சுக்கொள்ளவில்லை. It was at midnight. அது நடுராத்திரியிலே நடந்த சம்பவமாக இருக்கிறது. அதே மத்தியராத்திரி ஜரிகின சம்பவம் என்னது? Pitch darkness and there was no light. பயங்கரமான காரிருள் காணப்பட்டது. எந்த விதமான வெளிச்சமும் இருக்கவில்லை. அதிகமான சீக்கட்டு உண்டனோ ஏவிதமான வெளுகு லேக்குண்டனோ. That was the time Paul and Silas prayed and sang praises joyfully. அந்த நேரத்தில் தான் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆவிதமான சமயமனந்தனே பவுலும் சீலாயோ ஒரு தேவனை பிரார்த்தித்து பாடிச்சு கீர்த்திச்சிரி. Ordinary praying and praising may not shake the kingdom of hell. சாதாரணமான ஜெபமும் ஸ்தோத்திரமும் அந்த பாதாளத்தின் அந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாமற் போகு. சாமானியமான பிரார்த்தனா ஸ்தோத்திரம் அனதி ஆயக்க பாத்தாளமிக்க ராஜ்யம் அது கதல்ச்சலேது. We need more Pauls and Silases. நமக்கு இன்னும் அதிகமான பவுல்களும் சீலாக்களும் தேவை. மனக்கு இன்னும் அதிகமான பவுலும் சீலாயும் அவசரமோ. When everything seems to be going wrong and you go through pitch darkness, midnight, that time to rise up and praise and worship and sing unto the Lord,
that is called the high praises of God. எல்லாம் நமக்கு எதிர்மாறாக நடக்கிறதான் அந்த நேரத்திலே நாம் நடுராத்திரியிலே காணப்படும் படுகிறதான் அந்த நேரத்திலே நாம் எழும்பி கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு பாடல்களை பாடி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அதுதான் தேவனை உயர்த்துகிறதான துதி என்று சொல்லப்படுகிறது. அந்நியமனுக்கு வெத்திரேகமாக உண்டினப்பு ஆயுக மத்தியராத்திரி சமயமனந்து దేవుని మనము కీర్తించి పాడి స్తుతించినప్పుడు అదే దేవుని హెచ్చించి చెల్లించినటువంటి స్తోత్రం అయినది. Psalm 149 verse 6 says, let the high praises of God be in their mouths and a two-edged sword in their hand. 149th సంగీతం తమిళ 8వ వచనతలి అవర్గల్ వాయిల్ కత్తరి ఉయర్తుం తుదియం అవర్గల్ కైయిల్ ఇరుపురమం కరుకుల పట్టయమం ఇరుకుం ఎందు సొల్లపట్టిరుకరుదు. 149వ కీర్తన 6వ వాక్యము 9వ వాక్యమునందు వారి నోట దేవునికి చేయబడు ఉత్సాహ స్తోత్రములనవి వారి చేతిలో రెండంచుల గల ఖడ్గమున్నది. హై ప్రైసెస్ ఆఫ్ గాడ్ షోస్ దే మైట్ బి లో ప్రైసెస్ ఆఫ్ గాడ్ ఆల్సో. దేవుని ఉయర్తుం తుది ఉన్నతమైన తుది అని சொல்லும்போது తాళ్వాన తుదియం కూడా ఇరుకరుదు అనేది నాం విలంగికొల్లలాం. దేవునికి చేయబడు ఉత్సాహ స్తోత్రము లేక ఉన్నతమైన స్తోత్రం ఉన్నదని చెప్పినప్పుడు తగ్గింపుగల స్తోత్రం కూడా ఉన్నది. When everything is going right, God is answering every prayer and you are very comfortable, that time sit in the easy chair and sing and praise God, that also is singing and praising, but that can we call it just only low praises of God. எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நன்றாக இருக்கும் பொழுது நாம் ஈசி சேரில் உட்கார்ந்து நன்றாக கர்த்தரை பாடி துதித்து சந்தோஷப்படக்கூடும். அதுவும் கர்த்தரை துதிக்கிறதான் ஒரு அனுபவமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது தாழ்வான துதியாக இருக்கக்கூடும். அந்நியமனுக்கு சுலுவுகானு தெளிக்கான உண்டினப்படு ஈசி சேரில் குறிச்சொன்னு தேவனை ஸ்துதிச்சு பாடுட்டது அது கூட ஸ்துதிச்சுட்டேன்னது அயிட்டு அது தகிப்பு கல ஸ்தோத்திரம் அயினது. Even other religious people, when everything will go right, they may praise and sing to their gods. மற்ற மதத்தை சார்ந்த ஜனங்களும் கூட அவர்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் பொழுது தங்கள் தேவர்களை அவர்கள் துதித்து பாடுவார்கள். இதர மதஸ்தலின் குழுவை மனம் சூச்சினப்படு வாரு அன்னி வாரிக்கு அன்னி அனுகூலமாக உண்டினப்படு தம் யொக்க தேவனை ஸ்துதிச்சு பாடுதுரு. But Paul and Silas prayed and sang praises when everything appeared had gone wrong or against them. ஆனால் பவுலும் சீலாவும் எல்லாமே தங்களுக்கு எதிர்மாறாக தங்களுக்கு விரோதமாக நடந்ததான அந்த நேரத்திலே கர்த்தரை துதித்து பாடினார்கள். அதே பவுலும் சீலையும் அன்னிய வாரிக்கு வெத்திரேகமாகனோ விரோதமாகனோ சம்பவிச்சிர சமயம் நந்து வாரு ஸ்துதிஞ்சு பாடிரி. That time to sing praise unto God rising up in the midnight or pitch darkness of life, we need tremendous faith. அந்த நேரத்திலே அந்த நடு ராத்திரியிலே நம்முடைய ஜீவிதிலே எல்லாமே இருண்ட சூழ்நிலையாக காணப்படுகிறதான் அந்த நேரத்தில் எழும்பி கத்தரை நாம் துதிக்க வேண்டும் என்றால் நமக்கு மிகவும் அபரிதமான விசுவாசம் தேவை. ஆயுக சமயமிலிருந்து ஆயுக மத்தியராத்திரி சமயம்லோ మనకు అన్ని వ్యతిరేకముగా ఉండినప్పుడు లేచి మన ప్రభువును స్తుతించవలంటే మనకు ఒక అపరిమితమైన విశ్వాసం అవసరము. When the high praises of God is in our mouth, then a two-edged sword will be in our hand. நம்முடைய வாயிலே கத்தரை உயர்த்தும் துதி காணப்படும் பொழுது நம்முடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் காணப்படும். மன யொக்க நோட்டியந்து தேவனுக்கு செய்யப்படும் உன்னதமான ஸ்தோத்திரம் உண்டினப்படு மன யொக்க சேத்திலோ ரெண்டஞ்சல கட்கம் உண்டுனோ. We know that two-edged sword is the word of God. இருபுறமும் கருக்குள்ளதான பட்டயம் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வசனம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரெண்டஞ்சல கட்கம் உண்டு என்றப்படு அது தேவன் யொக்க வாக்கியம் என மனம் எருகி உண்ணாமோ. When everything going wrong, if you learn to praise and rejoice in God, look at what a tremendous power and authority we receive against the powers of devil. எல்லாமே நமக்கு எதிர்மாறாக நடக்கிறதான அந்த நேரத்திலே நாம் கர்த்தருக்குள்ளே கடி கூர்ந்து அவரை துதித்து உயர்த்தும் பொழுது எவ்வளவு பெரிதான வல்லமையும் அதிகாரத்தையும் சாத்தானுக்கு விரோதமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கவனித்து பாருங்கள். அந்நியமனுக்கு வெத்திரேகமாக உள்ள சமயமிருந்து மனம் தேவனை ஸ்துதிச்சு பாடினப்படு அப்பவாதிக்கு விரோதமாக மனம் எந்த அதிகமான அதிகாரமும் சக்தி கலிகி உண்ணாமோ சூடுடி. To execute vengeance upon the heathen and punishment upon the people. ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் అన్యజనులకు ప్రతిదండన చేయుటకును ప్రజలను శిక్షించుటకును. To bind their kings with chains and their nobles with fetters of iron. அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும். கொலுசுலதோ வாரி ராஜனను இனுப சங்கிலதோ வாரி கனுலను బంధించుటకును. To execute upon them the judgment written, this honor have all his saints, praise the Lord. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. விதிப்படின தீர்ப்பு வார மீது நடப்பட்டுக்கணும். ஆயன பக்தர்களந்தருக்கு கனத இதே. யெகோவானு ஸ்துதிஞ்சுடி. How many of you
really want this honor from the Lord? எத்தனை பேர் மெய்யாகவே கர்த்தரிடத்திலிருந்து இந்த கனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக விரும்புகிறீர்கள்? எந்தமதி நிஜமாகவே பிரபுவினுடைய ஒரு கனத்தினு பொந்துக்கொண கொடுத்துனாரோ? When we learn to praise God joyfully when everything is going wrong, you know what will happen? Everything will go right. எல்லாமே எதிர்மாறாக இருக்கும் பொழுது கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிக்கும்படியாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சம்பவிக்கும் தெரியுமா? எல்லாமே நமக்கு சாதகமாக மாறிவிடும். அந்நிய வெற்றிகமாக உண்டினப்படு மனம பிரபுவோ சந்தோஷம் கூட ஸ்துதிச்சினட்டே ஏம் சம்பவிச்சனோ தெரியுனா அந்நிய அனுகூலமாக மாற்றப்படுனோ. Before Paul and Silas praised God, all the doors were closed, all the prisoners were bound. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிப்பதற்கு முன்பாக எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. காவலில் இருந்து தான் எல்லா கைதிகளும் கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். பவுலும் சீலாவும் ஸ்துதிச்சதற்கு முன்பாக அன்னி தலுப்புலன்னியும் முயபடி உண்டனோ கைதிகளும் பந்திப்பபடி உண்டிரி. Perhaps there may be some people today, you may be bound like the prisoners in that prison. ஒருவேளை இன்றைக்கு சிலர் அந்த சிறைச்சாலையிலே கட்டப்பட்டதான கைதிகளை போல நீங்களும் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்க கூடும். ஒருவேளை மீலோ கொந்தரு ஆ யொக்க சிறைச்சாலோ கைதிகளும் பந்திப்பபடி உண்டினட்டுகா மீருனு பந்திப்பபடி உண்டவச்சனோ. You may find all the doors are closed against you. எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்பட்டது போல உங்களுக்கு இருக்கும். அன்னி தலுப்புலும் மீக்கு முயபடினட்டுகா உண்டவச்சனோ. Everybody is against you. யாவரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அந்தரும் மீக்கு வெற்றிகமாகனே உண்ணாரோ. Even your own family people are against you. உங்கள் சொந்த குடும்பத்தினரும் கூட உங்களுக்கு விரோதமாக நடக்கிறது போல் தோன்றும். And worshiping and rejoicing in the Lord. அந்த நேரத்தில் தான் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதித்து அவரை துதித்து அவரிலே கழி கூறுவதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாக விரும்புகிறார். ஆவிதமேன சமயமினதே மனம தேவனை ஆராதிச்சி கீர்த்திச்சி பாடி பாடுட பிரபு மனக்கு நேர்ப்பிச்சுனாடு. Then all the closed doors will be open. அப்பொழுது அடைக்கப்பட்டதான எல்லா வாசல்களும் திறக்கப்படும். அப்பொழுது மூயப்படினட்டு தலுப்புலன்னி தெரிவப்படணும். All the bindings will be loosed. எல்லா கட்டுகளும் கடன்று போகும். பந்தகமலன்னி தெம்பப்படணும். Oh, in this convention we desperately we need such a heavenly divine earthquake. மெய்யாகவே இந்த கன்வென்ஷனிலே இப்படிப்பட்டதான பரலோகத்திற்குரியதான தெய்வீகமான பூமி அதிர்ச்சி நமக்கு மிகவும் அவசியம். நிஜமான யுக கன்வென்ஷன் பரலோக சம்பந்தமைனட்டுவண்டி தெய்வீகமான யுக பூகம்பம் மனக்கு அவசரமோ. Before that spiritual earthquake, we should be like Paul and Silas. ஆனால் அந்த ஆவிக்குரிய பூமி அதிர்ச்சி ஏற்படுவதற்கு முன்பாக நாம் பவுலை போலவும் சீலாவை போலவும் காணப்பட வேண்டும். அதுக்கு ஆத்மீயமான பூகம்பமும் கலுகுட்டக்கு முன்பாக மனம பவுலு வலனும் சீலா வலனும் உண்டவலனோ. If they had looked unto their situation, they wouldn't have praised God. அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை கவனித்து பார்த்திருந்தால் அவர்களால் கர்த்தரை துதிக்க முடியாமல் போயிருந்திருக்க கூடும். ஒரு தமிழக பரிஸ்தித்தில் அவர் கவனித்து சூச்சி உண்டினட்லயே அவர் தேவனை ஸ்துதிச்சலக போயிருந்தரு. Head to foot bruises, wounds and oozing of blood. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவர்கள் காயமடைந்து தழும்புகள் ஏற்றவர்களாக ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. ஒரு அரைக்காலம் முதலுக்கொனே வரைக்கும் நடுநித்து வரைக்கும் தெப்பல கொட்டபடி ரத்தம் காரிச்சு காயமடைச்சு உண்டிரி. Plus they were bound in the stocks. அவர்கள் அந்த தொடுமரத்திலே அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது. வார் யொக்க காலு அயக்க பொண்டல் இந்த பிகிஞ்சபடி உண்டனோ. They were right in the prison, inside the inner prison. அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். வார் லோபல சிறைச்சாலைக்கு திரோசி வைக்கப்படி உண்டிரி. All the doors were closed. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. தலுப்புலன்னி மூயபடி உண்டனோ. It was midnight. அது நடுராத்திரியாக இருந்தது. அது மத்திய ராத்திரி இருந்தது. But none of them stopped them by rising up to praise and rejoice in the Lord. ஆனால் அவர்கள் எழும்பி கர்த்தரை பாடி துதித்து சந்தோஷப்படுவதை யாரும் அவர் தடை செய்யவில்லை. அதே அவர் எழுந்து பிரபுவை ஸ்துதிச்சி கீர்த்திச்சி பாடுறது எவரும் கூட ஆட்டங்கப்படுத்தலேது. The devil's kingdom was shaken. சாத்தானின் ராஜ்யம் அசைக்கப்பட்டது. சாத்தான் யொக்க ராஜ்யமும் கதிரிம்பபடியுள்ளது. Prisoners were set free. காவலில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கைதிகள் ஒன்றினவாறு விடுவிக்கப்படினார். That should not only happen in Madras. அது சென்னையில் மாத்திரம் நடப்பதல்ல. அது சென்னையிலோ மாத்திரம் ஜர்குட்டகாது. All over the world people are praying for the Chennai convention. உலகம் எங்கும் ஜனங்கள் சென்னையில் நடக்கிறதான கன்வென்ஷனுக்காக ஜெபித்து வருகிறார்கள். லோகமந்தே சென்னையிலோ ஜெரு கன்வென்ஷன் நிமித்தமா பிரார்த்திச்சுட்டாரு. They all should experience the release
on the power of God upon them. அவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வருவதை அனுபவிக்க வேண்டும். வாரந்தரனோ தேவனுடைய யுக சக்தி வாரம் மீதுக்கு திகட்டனோ அனுபவிக்க வேண்டும். Their binding should be loosed. அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும். வார் யுக பந்தகமலனே தெம்பப்பட வேண்டும். All the doors should be open. எல்லா கதவுகளும் திறக்கப்பட வேண்டும். समस्त தலுப்புகளும் திறக்கப்பட வேண்டும். Their sickness should be healed. வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்பட வேண்டும். வியாதிகளே சுத்தப்படுத்தப்பட வேண்டும். Their curses should be they must be free from the curses. எல்லா சாபங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். समस्त விதமான சாபங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். Bound in sin. எத்தனையோ பேர் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேகரும் பாபமென்று பந்தின்படி உள்ளார்கள். They must be released. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுதலை பெற வேண்டும். Today Asha, we heard after 3 o'clock we are going out in procession. இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டது போல 3 மணிக்கு இங்கிருந்து பவனியாக நாம் வெளியே செல்ல போகிறோம். நெடுமன வினினட்டுகா இக்கடினுடைய 3 கண்டுக்கு மன ஊரேகிப்புக வெல்ல போச்சுனாமோ. Yes, every year we walk around the streets with musical instruments and all, we sing praises, we enjoy ourselves. ஆம், ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த தெருக்களிலே நம்முடைய கைகளிலே வாத்திய கருவிகளை வைத்துக் கொண்டு பாடல்களை பாடி கத்தரை துதித்து நாமும் அதிலே சந்தோஷம் அடைகிறோம். பிரதி சமச்சிரமும் மன யொக்க சேத்துல யொக்க சங்கீத வாத்தியம்ல உஞ்சுக்கொனி பாடுச்சு யொக்க வீதுல மனமு சந்தோஷிச்சுச்சுனாமோ. Procession should be different. ஆனால் இந்த வருஷம் இன்றைக்கு நடக்கிறதான பவனி வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அது இயக்க சமச்சரமோ நேடு జరుగుனட்டுவంటి ஒரு ஊரேகிப்பு வேறுக உண்டவலனோ. We must praise God and sing unto the Lord like Paul and Silas. பவுலும் சீலாவும் செய்தது போல இன்றைக்கு நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். பவுலு சீலாவு చేసినట్లుగా நேடு మన ప్రభుని స్తుతించి పాడవలెనో. And the prisoners heard about it. காவலாளர் prisoners heard that. காவலாளர்கள் இவர்களுடைய பாடுவதையும் துதிப்பதையும் கேட்டார்கள். பிறு பாடுட்டு ஸ்துதிஞ்சிட்ட கைதியில் வினிச்சுண்டிரி. Thousands of people will be on the street while we are singing and praising God walking through the street. நாம் கர்த்தரை துதித்து பாடும்பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த வீதிகளிலே நடந்து வருவார்கள். மனம பிரபுனு பாடுச்சோ கீர்த்தனச்சு சொண்டினப்புறம் வேலைக்குள்ள ஜனங்களோ யொக்க வீதியிலே நடச்சு வச்சதரு. அதில் அநேகமானவர்கள் சிறைச்சாலை சிறை கைதிகளாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தானிலோ அநேகலு சிறைசால கைதிகளாக உன்னாரனு மீக்கு தெரியுனா? Bound with various sins. பலவிதமான பாவங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேக விதமான பாவங்கள சேத பந்திப்பபடி உண்ணாரோ. பல வியாதிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேகமான வியாதிகள சேத பந்திப்பபடி உண்ணாரோ. Bound with various curses. பல சாபங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேக விதமான சாபங்கள சேத பந்திப்பபடி உண்ணாரோ. Bound with witchcraft. செய்வினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சேதப்படி சேத பந்திப்பபடி உண்ணாரோ. Paul and Silas praised God and the prisoners heard them and they all were set free. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். காவலாளர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே விடுதலை ஆக்கப்பட்டார்கள். நம்முடைய பவனியிலே நாம் கர்த்தரை துதித்து பாடுவதை இந்த காவலில் இருக்கிற யாவரும் கேட்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும். மன யொக்க ஊரேகிப்பிலிருந்து மனம தேவனை ஸ்துதிச்சு பாடுடனோ ஈ யொக்க கைதுலந்தரும் விடுதலை வினவலெனோ வர விடுதலை பொந்துக்கொனவலெனோ. Shall we praise God for that? அதற்காக நாம் ஸ்தோத்திரம் அணுவோம். அந்த குறுகை ஸ்தோத்திரிச்சதுமோ. Praise the Lord. Once again let us praise God when everything is going wrong. God may put faith in our heart to praise God. Let's once again praise God. எல்லாமே எதிர்மாறாக இருக்கும்போது கர்த்தரை துதிக்க முடியாக கர்த்தரோட இதயங்களிலே அதை கேட்டுதான விசுவாசத்தை கட்டளையிட முடியாக திரும்பமாக நாம் ஸ்தோத்திரம் அணுவோம். அன்னிய வெற்றிகமாக உண்டினப்படோ தேவனை ஸ்துதிஞ்சட்டுக்கோ ஆவிதமான விசுவாசமனு பிரபு மனைய கந்தரி விருதமில உஞ்சினட்டுகா மறுக்கசாரி ஸ்தோத்திரிஞ்சதுமோ. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. Praise. And when the prison was shaken and the doors were opened and the chain of the prisoners fell down, something else happened. அந்த சில அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையத்தக்கதாக பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டு எல்லாருடைய கட்டுகளும் பொழுது வேறு சில காரியங்களும் நடந்தது. அக்கட பூகம்பம் கலிகை சிறசான புனாதுல அதிரனு தலுப்புல தெரிச்சுக்கணும் அந்தரி பந்தகம்ல ஓடனு அக்கட மறிக்கொண்ட சம்பவங்கள் கூட ஜரிகி உண்ணவி. 27th verse says the keeper of the prison, he woke up.
சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து எழும்பினான் என்று 27 வசனத்திலே வாசிக்கிறோம். 27 வாக்கியம் நந்து சிறைச்சாலை நாயகுடு மேல்கொஞ்சம் சூச்சுனாமோ. He saw all the prison doors are open. அவன் எழும்பி சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்திருப்பதை பார்த்தான். அதோடு லேச்சி ஆயுக்க சிறைச்சாலை யொக்க தலுப்பலன்னு தெரிச்சுனிட்ட சூச்சுனோ. The keeper of the prison was supposed to watch over the prison, but he was sleeping instead of that. சிறைச்சாலைக்காரன் அந்த சிறையை காவல் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவன் தன் கடமையை நிறைவேற்றாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். சிறைச்சாலை நாயகுடத்துடன் மேல்கொண்டு உண்டவளனோ அதே தன் யொக்க பண்ணத்தை நிறைவேற்றிக்கொண்டு அதோடு நிதிர போச்சுண்டினோ. He was sleeping confidently, knowing that none of the prisoners can come out and their bindings can never be loosed and the doors can none of them can be opened, they all are locked up. கைதிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஒருவராலும் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது. கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் பத்திரமாக இருக்கிறது, எந்த கதவும் திறக்க முடியாது என்று அவன் நிச்சயித்திருந்தான். ஆகவே அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். கைதிகள் அந்தரும் பந்திப்படினாரோ வார் விடுவிச்சுக்கொள்ளலேரோ தலுப்புலன்னி மூயபடினவி எவ்விதம் செதுக்கூட அவர் தப்பிச்சுக்கொண்டு போலேரன் செப்பி அத்தன் நிதிர் போச்சுண்டேனோ. But the jailer was wrong. ஆனால் அந்த சிறைச்சாலை காரணத்துக்கு இருந்ததான எண்ணம் தவறாக இருந்தது. அதே ஒரு சிறைச்சாலை நாயகனுக்கு உண்டினட்டுவண்டி தலம்பு தப்பைனது. Now jailer woke up and he found himself in deep trouble. இப்பொழுது சிறைச்சாலை காரன் விடித்துக்கொண்டு மிக பெரிதான பிரச்சனையில் சிக்கிக் கொண்டவனாக காணப்பட்டான். இப்பொழுது சிறைச்சாலை நாயகுடு அக்கட அதிகமான கஷ்டம்ல தட்டி சிக்கிக்கொண்டுச்சுனாடு. He decided to commit suicide. அவன் தற்கொலை செய்து கொள்ளும்படியாக அவன் தீர்மானித்தான். அதோடு ஹத்தை செய்துக்கொண்டு தீர்மானிச்சுக்கொண்டனோ. Because he couldn't find any solution for his problem. ஏனென்றால் தன்னுடைய பிரச்சனைக்கு அவனால் எந்தவிதமான தீர்ப்பையும் காண முடியவில்லை. எந்துக்கனக தன்னோட சமஸ்யக்கு ஏவிதமானட்டுவண்டி விடுதலை கூட அவனுக்கு தெரியலேது. So many people in the world are like this jailer. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இந்த சிறைச்சாலை காரணை போல் இருக்கிறார்கள். ஐயோ லோகம்ன்றது அநேகல யோக சிறைச்சாலை நாயகன் வலை உண்ணாரு. They don't find solution to their problem. தங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்களால் முடிவை கண்டடைய முடியவில்லை. தம்முடைய சமஸ்தலுக்கு வர ஏவிதமான முகிம்புன தெரிஞ்சுக்கொள்ளலேக போச்சுனாரு. They are in deep trouble. அவர்கள் பெரிதான பிரச்சனையில் இருக்கிறார்கள். வரு அதிகமான சமஸ்யந்துனாரு. They are all the time thinking of committing suicide. எல்லா நேரத்திலுமே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடவே காணப்படுகிறார்கள். பிரதி சமயம் நந்து கூட அவர் ஆத்மஹத்தியை செய்துக்கொள்ளவல்லனே தலம்புதோனே உனாரு. You heard the testimony of the girl, how many times she thought of committing suicide. இவங்க வினியுனாமோ ஆமె అనేక సార్లు ఆత్మహత్య చేసుకొనటకు ప్రయత్నించినట్లుగా మనం వినినామో. So many people like this the jailer, they are in deep trouble. எத்தனையோ பேர் இந்த சிறைச்சாலை காரணை போல மிக பெரிதான பிரச்சனையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள். அநேகலியோ சிறைச்சாலை நாயகன் வலே பெத்த சமஸ்யல இருந்து சிக்குக்கொண்டு உண்ணாரு. Thank God through Paul and Silas the jailer found salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் இவர்கள் மூலமாக அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிப்பை கண்டடைந்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரமோ பவுலும் சீலாவும் வீர மூலமாக சிறைச்சாலை நாயகுடு ரட்சணை தெரிஞ்சுக்கொண்டனோ. In this convention many 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 people like jailer planning to commit suicide landing in deep trouble problem they all should come to the Lord. இந்த கன்வென்ஷனிலே இந்த சிறைச்சாலை காரணை போல பலவிதமான பிரச்சனைகளிலே அமிழ்ந்து போய் தற்கொலை செய்ய முடியாத முயற்சி செய்து கொண்டிருக்கிற அநேகர் கர்த்தரிடத்திலே வர வேண்டும். இந்த கன்வென்ஷன் இந்த சிறைச்சாலை நாயகன் வலே அநேகமான சமஸ்யல சிக்குக்கொண்டு உண்டினட்டுவண்டி வாரனை பிரபு தீசுக்கொண்டு ராவலனோ. But before that we must become like Paul and Silas. அதற்கு முன்பாக நாம் பவுலை போல சீலாவை போல மாற வேண்டும். தானிக்கு முன்பாக நாம் பவுலை போல சீலாவை போல மாற வேண்டும். When everything is going wrong, if you are able to praise and rejoice God, then truly you are a saint. எல்லாமே விரோதமாக நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி சந்தோஷப்படும்படியாக கற்றுக்கொண்டால் மெய்யாகவே நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். அநேகருக்கு விரோதமாக జరుగునప్పుడు మీరు ప్రభువును స్తుతించి కీర్తించి పాట నేర్చుకున్నట్లయితే మీరు నిజంగానే పరిశుద్ధులై ఉన్నారు. If you faint in the time of adversity your strength is small. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. శ్రమదినమున నీవు కృంగినేడల చేతగాని వాడవగుదువు. We read about Jesus. He knew that night everything was going to go wrong. எல்லாமே தனக்கு விரோதமாக அந்த ராத்திரியிலே நடக்க போகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அன்னைய தனக்கு விரோதமாக ஆ ராத்திரி జరగబోచ్చునవని యేసు ఎరిగి ఉండెనో. He knew all the disciples were going to forsake him. அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவரை மறந்து விட போகிறார்கள் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆயன யொக்க சிஷ்யர்கள் அந்தரும் ஆயனை விடுத்து வெள்ளி போச்சுனார் என்னது அத்தனை முந்துகான் எருகி உண்டனோ. He knew
His own disciple Judas was going to betray him. அவருடைய சொந்த சீஷனாகிய யூதா தன்னை காட்டி கொடுக்க போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னுடைய சொந்த சிஷ்யனாயிருந்த யூதா அதன் அப்பகிப்ப போச்சனடன தன் எருகி உண்டனோ. He knew none of human beings are going to help him. எந்த மனுஷரும் தனக்கு உதவி செய்ய போவதில்லை என்பதை அறிந்திருந்தார். ஏயோக்க மனுஷர் கூட அதற்கு சகாயம் செய்யடனி அதன் எருகி உண்டனோ. He knew the torture and the scourging that he was going to go through after that night அந்த இரவுக்கு பிற்பாடு எவிதமாக அடிக்கப்பட போகிறார் எவிதமாக வாதிக்கப்பட போகிறார் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் ஆயுக்க ராத்திரி தருவாத அதடி ஏலாகுன கொட்டப்பட போச்சுனாடு ஏலாகுன பாதிம்பபட போச்சுனாடனி அதடி இருகி உண்டனோ but you know what that night what Jesus did with the disciples ஆனால் அந்த ராத்திரி சீஷர்களோடு இயேசு என்ன செய்தார் என்று தெரியுமா ஐதோயக்க ராத்திரி சிஷ்யலதோ இயேசு ஏம் செய்தனோ தெரியுனா mark 14:26 says when they had sung and hymn they went out into the mount of olives Mark Association 14th adhigaram 26th vasanathile vasikkum bodhu avargal stotra paattai paadina pinbu olive malaikku purappattu ponaargal endru paarkirom Mark Suvartha 14th adhigaram 26th vakyam endru chadivinappudu antata varu keerthana paadi olivela kondukku velliri so dear children of god agave arumiyana devunude pilligale priyamena devunyokka bittalara we must expect great things from god in this week in this convention in the conventionally in the varathile kathradathile nam periya kaaryangalai edirpaarkka vendum ee yokka convention indu ee yokka varam nadu devunudunde manam goppa kaaryam edirchudavalenno we must attempt great things for god also adu maatramalla kathrukaga periya kaaryangalai seiyumudiyagum nam prayasa pada vendum antha maatrame kaadu devun nimithama goppa kaaryamlu chetukku prayatninchavalenno do you find all the doors are closed as far as your personal life is concerned ungale tanipatta jeevithe porutha varayilum ella kadavugalum ungalku adaikkapattirappadu pol neengal unarugireergala meeka vyaktigatha jeevithamukku sambandhichinatha mattukku anni talupulu moyyabadinattuga meeru grahinchutunnara you find some afflictions in your own body ungal sarirangalile sila kashtangal ungalku kaanapadugiratha meeka sariram endu konni kashtamulu meeku unnava and so many ways you find doors are closed against you palavidangalile vaasalgal ellam ungalku virodhamaga moodapattirupadai neengal paarkireergal aneka reethillo talupulu meeku virodhamaga moyyapadinattuga meeru choochunnaru as you praise god you will see all the doors not one door all the doors are going to be open neengal kathare thudikkum bodhu oru vaasal alla ella vaasalgalum therakkapaduvadai neengal paarkalam meeru stuthin devunni stuthinchinappudu oka talupu kaadu talupulanniyu theruvapatta meeru choochedaru revelation 4:1 says that I looked behold there is a door open in heaven velipadana visesham 4th adhigaram 1st vasanathai naam vasikkumbodhu idho paralogathile thirakkapettirundha oru vaasalai kandeen endu sollapattirukkirathu prakatana grantham 4th adhyayam modati vakyam nadu adigo paralogamendu oka talupu theruvapadi undeno if heaven's door will never be closed against you பரலோகத்தின் வாசல் ஒருபோதும் உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்படாமல் இருக்கும் என்றால் பரலோகம் யொக்க தலுப்பு மீக்கு விரோதமாக என்னடு கூட முயபடக்கூட உண்டினப்படு As you walk with God no door the devil can keep closed against you தேவன் திறந்து வாசலை திறந்து வைத்திருக்கும் பொழுது எந்த பிசாசும் உங்களுக்கு விரோதமாக வாசலை அடைத்து வைக்க முடியாது தேவனுடைய தலுப்புன தெரிச்சு உஞ்சினப்படு மீக்கு விரோதமாக ஏயோக்க அப்பவாதி கூட தலுப்பு முயலேது Even the iron gates will be open for you irupu vaasalum kuda ungalukaga thiravundu irukum inupu thalupulu kuda meekorukku thiravapadano by the way have you seen modern times in big offices airport and all automatic doors have you seen இப்பொழுது பெரிய அலுவலகங்களிலும் ஏர்போர்ட்டிலும் ஆட்டோமேட்டிக் டோர் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இப்படி பெரிய பெரிய கார்யாலயங்களிலோ ஏர்போர்ட்டிலோ ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் உண்டா சூச்சுனாமோ you think it is a modern discovery no அது இப்பொழுதுதான் நவீன கண்டுபிடிப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அது அப்படி அல்ல அது இப்படி நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்டதா அனுகுச்சனாரா அது ஆலோசனை காது பைபிள் மை பைபிள் சேஸ் 2000 இயர்ஸ் அகோ தேர் வாஸ் ஆட்டோமேட்டிக் டோர் என்னுடைய வேதாகம் விதமாக சொல்லுகிறது 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இப்படிப்பட்டதான ஆட்டோமேட்டிக் டோர் கதவு காணப்பட்டது நாயக்க பைபிள் இலகுன செப்பு சொன்னதே 2000 சமச்சரங்களுக்கு முன்பாகவே இவ்விதமான தலுப்பு உண்டினட்டுகா யூ ஸ்டாண்ட் பிஃபோர் த டோர் and the door opens and the kadavukku munbaga neengal nindral udanadiyaga kadavu thirakkapadu ayoka talupuleedatam ni nilichinatlayite venuventane oka talupu terchukonnano have you read in the bible that automatic door in the bible inda vedagamathile kaanapadugiradhan inda automatic door ai patti neengal vaasithirukkireergala ayoka vaakyamrandu undinatvante automatic door ne meer chadivinnara Peter was in prison pedru sirachalayile kaanapattan pedru cherasalalo undeno angel of god came in
brought him out of that. தேவதூதன் ஒருவன் வந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தான். தேவதூதன் வச்சி ஆக பேதுருவை சிறைச்சாலை நுண்டு பைட்டுக்கு தீஸ்கொண்டு வச்சனோ. Suddenly all his chains fell off. திடீரென அவனுடைய எல்லா சங்கிலிகளும் அறுந்து விழுந்தன. ஹட்டத்துக அதன் குண்டினட்டுவட்டி பந்தக்கம்லன்னே தெகி போயினோ. And he came to the first gate and the second gate. அவர்கள் முதலாம் காவல் அண்டையிலும் இரண்டாம் காவலையும் கடந்து வந்தார்கள். அதோடு முதட்டு காவலையும் இரண்டாவ காவலையும் அதோடு தாட்டி வச்சனோ. And he was able to come through all those first and second gate. முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் அவனால் கடந்து வர முடிந்தது. அதோடு முதட்டு கவினனை இரண்டாவ கவினனை அதோடு தாட்டி வச்சனோ. Then there was an iron gate. அதற்கு பிற்பாடு இருப்பு கதவு காணப்பட்டது. தானி தரவத இனுப்ப தலுப்பு உண்டனோ. It appeared it was an automatic gate. அது ஒரு ஆட்டோமேட்டிக் கேட்டை போல இருந்தது. அதுக்கு ஆட்டோமேட்டிக் கேட் போல உண்டனோ. We read in Acts 12:10 when they were past the first and the second ward they came unto the iron gate that leadeth unto the city which opened to them of his own accord. அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் 10 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவர்கள் முதலாம் காவலியும் இரண்டாம் காவலியும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அப்போஸ்தலர் காரியங்கள் 12:10 முதற் காவலை இரண்டாவ காவலை தாட்டி பட்டணம்னுக்கு போவோ இனிப்ப கவனி யுத்தக்கு வச்சினப்படு தானந்தட்டதை அவருக்கு தெரிஞ்சுக்கொண்டோ. ஆட்டோமேட்டிக்கலி த ஐயன் கேட் வாஸ் ஓபன். அந்த இருப்பு கதவு தானாகவே திறவுண்டது. ஐயோ இனுப்ப கவி கவினி தனந்தட்டதே தெரிச்சுக்கொண்டோ. Now the question is this. இப்பொழுது எழும்புகிற கேள்வி இதுவாக இருக்கிறது. இப்பொழுது லேச்சனட்டுண்டி பிரச்சனை இதே இன்னது. When an ordinary angel was with Peter, if the locked iron gate could be opened, how much more all these iron gates of the devil can be opened when Jesus is with us and in us. ஒரு சாதாரணமான தேவதூதன் பேதுருவோடு கூட இருந்த பொழுது பூட்டப்பட்டிருந்ததுதான் அந்த இருப்பு கதவு திறக்கப்பட்டிருக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக பிசாசு வைக்கிறதான அடைத்து வைக்கிறதான வாசல்கள் எவ்வளவு அதிகமாக திறக்கப்படும். ஒரு சாமானியமான தேவதூதா பேதுருத்தை உண்டுட்டு பற்றி ஆயுக்க முயபடினட்டுவంటి இனுப கவினி தெரவபடினட்லயே பிரபுனி இயேசு கிறிஸ்து மனத்தோனும் மனலோனு உண்டினப்படு அப்பவாதி மனக்கு விரோதமாக மூசினட்டுவంటి தலுப்புலு ఎంత అత్యధికంగా తెరవబడను. Today in the procession with that anointing and grace, let us march forward and we will see great things happening and all the iron gates will automatically will be open for us. இன்றைக்கு இந்த அபிஷேகத்தோடும் இந்த கிருபையோடும் பவனிலே நாம் நடந்து செல்வோம். அப்பொழுது இந்த கிரியை நாம் கண்களால் பார்ப்போம். எல்லா விதமான இருப்பு வாசல்களும் தானாகவே திறவுண்டு இருக்கும். மனம் யொக்க அபிஷேகமத்தோனும் கிருபச்சேதன யொக்க ஊரேகிப்பிறந்து மனம் நடிச்சவிலதமோ அப்படி இக்க ஈ விதமேட்டுண்டி இனிப்ப தலுப்புலன்னியும் தமந்தடு தாமே தெரிசுக்கொண்டனோ. If we have not learned to praise God and sing unto God when everything is going wrong, our spiritual life is very shallow. நாம் எல்லாம் நமக்கு எதிர்மறையாக நமக்கு மாறாக நடக்கிறதான சந்தர்ப்பத்திலே கத்தரை துதித்து பாடும்படியாக கற்றுக்கொள்ளாமற் போனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆழமற்ற ஜீவியமாக இருக்கிறது. In the Bible there is a, you all know about a man called Jacob. வேதாகமத்திலே யாக்கோபு என்கிறதான் ஒருவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். வேதவாக்கியம் நந்து யாக்கோபுன் குறித்து நாம் அறிகின்றோமோ. Often he was a pessimist. அடிக்கடி அவன் காரியங்களை தவறாக விளங்கிக் கொள்கிறவனாக காணப்பட்டான். தற்சுக அத்தோடு காரியங்களும் தப்புக்கு அர்த்தம் செஸ்கொண்டு ஒரு நாள் இவ்விதமாக அவன் புகார் செய்தான். ஒரு தினம் அத்தோடு இவ்விதமாக பிரியாது செய்தனோ. எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கிறது. அன்னை நாக்கு விரோதமாகவே உண்ணவே. Chapter 42 Genesis verse 36 says, and Jacob their father said unto them, me have you bereaved of my children? Joseph is not, and Simeon is not, and you will take Benjamin away. All these things are against me. ஆதியாகமம் 42 அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தகப்பனாக யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்யமினியும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்லுகிறார். ஆதிகாண்டமும் 42:36 வாக்கியம் நந்தோ, அப்படி வாரி தன்றி என்ன யாக்கோபு வாரிணி சூச்சி, మీరు నన్ను పుత్రహీనునిగా చేయుచున్నారు, యోసేపు లేడు షిమ్యోను లేడు, మీరు బెన్యామీను కూడా తీసుకుని పోవుదురు, ఇవన్నీ నాకు ప్రతికూలంగా ఉన్నవని వారితో చెప్పెను. జేకబ్ టోల్డ్ ఆల్ థింగ్స్ ఆర్ గోయింగ్ రాంగ్ ఫర్ మీ, యాక్చువల్లీ ఎవ్రీథింగ్
was going right for him ellam enakku virodhamai neridugiradhu endru yaakob sonnadan andha nerathil thane meyyaga solla venum endral ellam avanukku sadhagamaga mudigiradhaga irundathu anniyu naku pratikulamga jaruguchunavani cheppinatundi aayoka samayamnande anniyu athaniki anukulamga jaruguchunnavi he says joseph is dead யோசேப்பு மரித்து போனான் என்று அவன் சொல்கிறார் யோசேப்பு மரணிச்சுனாடு என்று அவன் சொன்னாடு no he was wrong joseph was the governor of egypt இல்லை யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய பிரதம மந்திரியாக காணப்பட்டான் லேது யோசேப்பு ஐயோ எகிப்து தேசமந்து குப்ப பிரதம மந்திரியாக உண்டேனோ simeon is not simeon is dead சிமியோனும் இல்லை சிமியோன் மரித்து போனான் என்று யாக்கோப் சொல்கிறான் சிமியோன் லேது சிமியோன் கூட மரணிச்சனனே யாக்கோப் அனுச்சுனாடு no simeon is under the care of joseph his brother ille simeon tande sagodaranagi yosepude kankanipil irukkiran ledhu ayoka simeon yosep tanoka sahodarina yosep yokka drishti endunnadu you will take benjamin away neengal benjaminiyum kondu poga virumbugireergal meer benjaminu kuda theeskonu povudru no joseph is waiting to own give great honor for benjamin ille benjaminukku miga peridana ganathiyum kodukumudiyaga yosep kaathirukkiran adhu alaguna kaadu yokka benjaminukku goppa ganathanu kaliginchavalani yosepu eduru chustunnadu today some of you are seated like jacob indriki ungalile silar yakobai pol amarndirukkireergal needu meelo kondaru ilaguna yakob pole unnaru you have been thinking all the time everything is going wrong for me what's this everything is going wrong ellame enakku virodhamaga enakku edirmariyaga dhaan nadakkirathu eppozhudhume vidhamaga dhaan nadakkirathu endru neengal sindhithu kondirukkireergal anniyanaku vetirekamgaano virodhamgaane jarguchunnavani meer anukonichunnaru if you are a jacob today you must become a Paul and Silas indriki ni yakobaga irundal indriki ni paulagum silavagum mara vendum needu nivu yakobule undinatlaithe needu paulvalenu silavalenu mara valenu all the doors are going to be open ella kadavugalum therakapada pogirathu talupulanni theruvapada povuchunnavi the locked iron gate is going to be automatically open pootapattirukiradhaan andha irupu kadavu thanagave therakapada pogirathu ayuga mooyapadi undinatvanti inupa gavini thanantata adhe therichukonnano but we must learn the high praises of god aanal devane uyarthum thudiyai naam kattu எல்லாமே தனக்கு எதிர்மறையாக நடக்கிறதான் அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி அதற்கு பின்பாடு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனதாக பார்க்கிறோம் ஆயுக்க ராத்திரி சமயம் நந்து அன்னையோ இயேசு கிறிஸ்துனுக்கு விரோதமாக ஜருகுச்சுன சமயம் நந்து அத்தடு ஸ்தோத்திர பிரார்த்தனு பாட்டனு கீர்த்தனு பாடி ஒலிவல கொண்டுக்கு வெளியினட்டுக சூச்சுனாமோ in this convention our god wants to do great things and our god will do great things in the convention ile kathar periya karyangalai seiya virumbugirar periya karyangalai seivar iyokka convention do devudu goppa karyamlu cheyagoruchunadu goppa karyamlanu cheyyunu the lord has already promised us behold I and my children whom the lord has given are for signs and wonders in israel from the lord of hosts which dwelleth in Mount Zion கர்த்தர் ஏற்கனவே விதமாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இதோ நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் பிரபு மனுக்கு முந்துகான ஈலாகுன வாக்தானம் சேசினாடு இதுகோ நேனு யெகோவா நாக்கு இச்சின பிள்ளல்லோ சியோனு கொண்ட மீது நிவசிச்சு சைன்யமுலக்கு அதிபதியாக யெகோவா வல்லே சூச்சலுகாను மாத்காரியமுலகாను இஸ்ரவேல் மத்திய உண்ணாமோ totally sunday night god is going to do miracles and healings ஞாயிற்றுக்கிழமை இரவிலே மாத்திரம் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் குணமாகுதலின் கிரியைகளையும் செய்ய போவதில்லை ஆதிவாரமும் சாயந்திரம் மாத்திரமே பிரபு அற்புதமுள்ள சூச்சக்கிரியலு சொஸ்தபச்சபட்ட செய்யட்டலேரு every day god wants to do greater things than we could imagine ஒவ்வொரு நாளும் நாம் கற்பனை செய்யக்கூடியதை பார்க்கிலும் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் பிரதி தினமும் நம்ம ஊகிச்சலியனந்தகா பிரபு கொப்ப காரியம் செய்ய போச்சுனாடு we need to be a group of people who have high praises of god ஆனால் தேவனை உயர்த்தும் துதியை நம்முடைய வாயிலே உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதே தேவனை எச்சரிச்சினటువంటి உன்னதமான ஸ்தோத்திரமும் நமக்கு நோட்டி அந்துண்டவலனோ there is a chinese proverb when you cannot smile better close the shop சீனர்கள் இவ்விதமாக ஒரு பழமொழியை சொல்வார்கள் உன்னால் புன்சிரிப்போடு சிரிக்க முடியாமல் இருக்கும் என்றால் உன்னுடைய கடையை மூடிவிடு சைனீலு இலகுன ஒரு சாமித செப்பதரோ நீ சிறுநபுத்தோ நம்பக்குண்ட உண்டினட்லயே நீக்கு துக்கானமனு மூசிவேயுமோ yes the lord is teaching us to smile at the storm ஆம் கர்த்தர் அந்த புயலை பார்த்து நாம் புன்சிரிப்போடு சிரிக்க முடியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவனு ஆயுக சுடிகாலை சூசி மனமு சிறுநபுத்தோ நவ்வுனட்லக பிரபு மனக்கு நேர்ப்பிச்சுனாடு the problems come if you get a long face your christianity is not worth living
நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உங்களுடைய முகரூபம் மாறி போகும் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஜீவிப்பதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை. மீருக்கு சமஸ்யலு எதிரவுனப்படு మీ యొక్క ముఖము మారినట్లయితే మీరు క్రైస్తవులుగా జీవించడానికి ఏ విధమైన అర్థం లేదు. Many years ago a saintly man lived in England called Billy Bray. బిల్లీ బ్రే అని சொல்லకూడదான ஒரு பரிசுத்தவான் இங்கிலாந்து தேசத்திலே अनेक வருடங்களுக்கு முன்பாக ஜீவித்து வந்தார். బిల్లీ బ్రే అని ఒక పరిశుద్ధుడు ఇంగ్లాండ్ దేశమందు अनेक సంవత్సరములు క్రితం జీవించుచుండెను. People called him not Billy Bray, he was called the glory man. பில்லி பிரே என்று அல்ல, க்ளோரி மேன், அதாவது மகிமையான மனிதன் என்று ஜனங்கள் அவரை அழைப்பதுண்டு. பில்லி பிரேன் காது அத்தனை மகிமகல மனுஷர் அணி பிலிச்சுவாருகா ஜனல் உண்டிரி. His religion was not a gloomy religion. அவனுடைய மதமானது மந்தாரமான மதமாக காணப்படவில்லை. It was joy unspeakable and full of glory. அது மகிமையும் சொல்ல முடியாததான சந்தோஷமுமாக காணப்பட்டது. அத்தனைக்கு மத்தமனது ஒரு மந்தரமனதுகா லேது, அது மகிமையும் சந்தோஷமனதுகா உண்டேனோ. One day his wife Joyce was dying. ஒரு நாள் அவருடைய மனைவியாகிய ஜாய்ஸ் மரிக்கிற தருவாயிலே காணப்பட்டாள். ஒரு தினம் அத்தனைக்கு பாரியின ஜாய்ஸ் மரணிச்ச சமயனக்கு வச்சிரி. He was rejoicing and praising God and encouraging her. Oh, you will be seeing Jesus, how beautiful to go to heaven. He was praising God. நீ இயேசுவை காண போகிறாய், பரலோகத்துக்கு போகிறது எவ்வளவு அழகான அனுபவம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து அவளையும் அவன் உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தான். நீ இயேசுவை சூட போச்சுனாவு பரலோகமுக்கு வெளிட்ட எந்த குப்ப தன்யதன் செப்பி அவன் உற்சாகப்படுத்துவாடகா உண்டேனோ. He was, it is told literally, when he will take one step say glory and the second step he will say hallelujah. Step he takes hallelujah. இவ்விதமாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எழுத்தின்படியே அவர் இவ்விதமாக செய்வாராம். ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது க்ளோரி அல்லது மகிமை என்று சொல்வாராம், அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது அல்லேலுயா என்று சொல்வாராம். அத்தனை குச்சி இலகுன வராயப்படினது அது நிஜமான அக்ஷண பிரகாரமா சூச்சினப்படு ஒரு அடுகு பெட்டினப்படு அத்தனை மகிமான்னு செப்பினோ, மறுக்க அடுகு பெட்டினப்படு அல்லேலுயா செப்பினோ. எப்பொழுதுமே மகிமை அல்லேலுயா என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். எல்லப்படு அத்தோட மகிமா அல்லேலுயான்னு செப்பச்சனே உண்டுனோ. He was a coal miner and a heavy drunkard. அவர் நெல்லக்கரி எடுக்கிறதான அந்த கெணியிலே வேலை செய்கிறவராக காணப்பட்டார். அதிகமாக குடிக்கிறவராக காணப்பட்டார். அத்தோடு பொகுகனல பணி செய்வாடகா உண்டேனோ, அதிகமாக திராகுவாடகா உண்டேனோ. He used to drink so much after work that some people have to carry him home. அவர் எந்த அளவுக்கு குடிப்பார் என்றால், வேலை முடித்துவிட்டு வரும்பொழுது யாராகினும் அவரை தூக்கி வீட்டிலே கொண்டு வந்து விட வேண்டும். அத்தோடு எந்த அதிகமாக தாகுனனுகா அத்தோடு பணி முகிச்சுக்கொண்டு வச்சினப்படு எவரேனும் அத்தனை மோசுக்கொண்டு இன்றைக்கு தீசுக்கொண்டு ராவலேனோ. Jesus came into his life. His whole life was changed. ஆனால் இயேசு அவருடைய ஜீவிதற்குள்ளே வந்த பிறப்பாடு அவருடைய முழு ஜீவியமும் மாற்றப்பட்டது. அதே இயேசு அவருடைய ஜீவிதம்லோనికి வச்சினப்படு அவருடைய ஜீவிதமத்தையும் மாற்றப்படினோ. Nothing could stop him from praising and worshiping and rejoicing in God. கர்த்தரை துதித்து அவரை தொழுது கொண்டு அவருக்குள்ளே களி கூறுவதை எந்த காரியமும் தடை செய்ய முடியாமல் போயிற்று. தேவனை ஸ்துதிஞ்சி தேவனை ஆராதிஞ்சி தேவனிந்து சந்தோஷப்படுனட்டுண்டி காரியமோ ஏது கூட ஆட்டங்கப்படச்சலேகபோயனோ. One day doctor told him, Billy, soon you will be dead. ஒரு நாள் டாக்டர் இவ்விதமாக சொன்னார், பில்லி நீ சீக்கிரமாக மரித்து போக போறாய். ஒரு தினம் டாக்டர் கார் இலகுன செப்பிரி பில்லி நீ அதி தொரல மரணிச்ச போச்சுனாவு. He shouted glory hallelujah. I will see Jesus very soon. By the way, doctor, when you die, will you go to heaven? மகிமை அல்லேலுயா, நான் சீக்கிரத்தில் இயேசுவை காண போகிறேன், ஆனாலும் டாக்டரை உமை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீர் மரித்தால் பரலோகத்துக்கு செல்வீரா என்று சொன்னார். மகிமா அல்லேலுயா, நீ இயேசுனு அதி தொடர்ல சூட போச்சுனானோ, அதே டாக்டர் கான சூசி அடிகனோ, மீரு மரணிச்சினட்லயே ஈ யொக்க மகிமலோనికి వెళ్ళిదరా అడిగనో. The doctor was deeply convicted hearing the dying words of a sick person. வியாதியினால் மரிக்கிறதான ஒரு நபருடையதான இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த டாக்டர் அதிகமாக குத்தப்பட்டார். வியாதிச்சத்தை மரணிச்சினட்டுண்டி ஆ யொக்க வியக்தி யொக்க மாட்டலி வினி ஆ யொக்க டாக்டர் குருச்சபடினோ. He had no fear of the devil. அவருக்கு பிசாசை பார்த்து பயம் இருக்கவில்லை. அதனுக்கு அப்பவாதம் சூசி பயம் லேக்குண்டனோ. He believed the devil should be afraid of him. பிசாசு தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்று அவர் விசுவாசித்தார். அப்பவாதி அதனை சூசி பயப்படவல்லே அதனை விசுவாசிச்சனோ. One day some ungodly young people wanted to frighten Billy Bray. ஒரு நாள் சில தேவபக்தி அற்றதான வாலிபர் இந்த பில்லி பிரேயை பயமுறுத்தும்படியாக விரும்பினார்கள். ஒரு தினமும் பக்தியினுள்ள கொத்தமந்த யவனஸ்தலு இயக்க வியக்தினை பயப்பட்ட நிமித்தம் வச்சிரி. Late at night they came to the fence and they started making some funny noise to frighten Billy.
பில்லி பிரே அவர்கள் பயமுறுத்தும்படியாக நடு ராத்திரியிலே வந்து அவருடைய வீட்டை சுற்றிலும் இருக்கிறதான அந்த அந்த இடத்துல நின்று அவர்கள் பலவிதமான சத்தங்களை உயர்த்த ஆரம்பித்தார்கள். ஈ யொக்க பில்லி பெண்கள் பயப்பட்ட நிமித்தமோ தம் யொக்க அத்தனை யொக்க இன்ட்டு சுற்று நிலச்சி அத்தனை பயப்பட்டுக்கு அநேகமான விதமுங்களா அறுவாரோ சப்தம்ல செய்யச்சுண்டிரி. பில்லி டிடன் கேர், ஹீ கெப்ட் பிரைசிங் காட், glory hallelujah. பில்லி இதெல்லாம் கண்டு பயப்படவே இல்லை. அவர் மகிமை அல்லேலூயா என்று சொல்லி கத்தரை துதித்துக் கொண்டே இருந்தார். ஆயோக பில்லி விட்டு சூசி அத்தோடு பயப்படலேது, மகிமா அல்லேலூயா செப்பு தேவனை ஸ்துதிச்சுண்டேனோ. Finally the young people got fed up. கடைசியாக அந்த வாலிபர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். சிவர்கள் ஆயோக யவனஸ்துல மிக்கில் சொம்ம செல்லி போயிரு. Finally the young man told Billy, Billy, we demons are here at the fence. அதற்கு பிற்பாடு அந்த வாலிபர் விதமாக சொன்னார்கள், பில்லி பில்லி வாலிபராகிய நாங்கள் இந்த முற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தன்னை தருவத்தை வர செப்பினாரு, நாங்கள் இந்த வேலி வேலி அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறோம். தன்னை தருவத்தை வர செப்பினாரு, பில்லி பில்லி மேமிக்கா இக்கட கஞ்சே தன்னில் எவ்வளவு உண்ணாமன் செப்பிரி. Then Billy shouted more and told, glory hallelujah, demons, I didn't know you are so far away from me, glory to God. அப்பொழுது பில்லி இன்னும் அதிகமாக சத்தத்தை உயர்த்தி விதமாக சொன்னான், கர்த்தருக்கு மகிமை அல்லேலூயா உண்டாவதாக, நீங்கள் இந்த பிசாசுகளாகிய நீங்கள் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான். ஆயுக்க பில்லி இலாகுன செப்பினாடு, தேவனுக்கு மகிமா அல்லேலூயா, அப்பவாதுலேன மீரு தேவனுக்கு இந்த தூரமாக உண்டாரா அன்னானேனோ. What type of religion is your Christian religion? உங்களுடைய கிறிஸ்தவ மதம் எப்படிப்பட்டதான மார்க்கமாக இருக்கிறது? கிறிஸ்தவ மதமோ எவ்விதமான மார்க்கமாக உள்ளது? Paul says none of these things can separate me from the love of Christ. இந்த காரியங்களில் ஒன்றாகிலும் கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பசுத்த பவுல் சொல்கிறார். ஈ யொக்க காரியமோ ஏது கூட கிறிஸ்து யொக்க பிரேமனே நான் எடபாபலேதனி பவுல் அனுச்சுனாடு. Shall persecution or distress or peril or nakedness or famine, nay, in all these things we are more than conquerors through him that loved us. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகளை ஒன்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. இவைகளை எல்லாவற்றிலும் நம்மை அன்பு கூறுகிறவர்களே, நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சிறுமையினோ பாதையினோ இம்சையினோ கருவையினோ வஸ்திரஹீனத்தைனோ உபதிரவமைனோ கட்கமைனோ எடபாப்பனா மனல பிரேமிச்சன வாணி ద్వారా మనము వీటన్నిటిలో అత్యధిక విజయం పొందుచున్నాము. Oh, our God is waiting to do great things in this convention. நம்முடைய தேவன் இந்த கன்வென்ஷனிலே நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாக காத்து இருக்கிறார். மரியோக்க தேவடிக்கு கன்வென்ஷனிலே இந்த மரணமித்தம గొప్ప காரியங்களை செய்ய கோருచున్నాడు. Let us take up the mighty weapon of high praises of God. தேவனை உயர்த்துகிறான் அந்த துதி என்கிறதான அந்த வல்லமையான ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. தேவனை எச்சின்சினட்டுண்டி அக்க உன்னதமైన స్తోత్రమైన ఆయుధమను మనం తీసుకొనుదము. We are going to see all the doors of the prison is going to be opened. சிறைச்சாலையின் எல்லா கதவுகளையும் திறக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். சிறைச்சாலையோக தலுப்புலனே திறவப்பட்ட மனம் சூச்சதமோ. People bound with fetters of demonic possession are going to be set free. பிசாசின் கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்பவாதி பந்தகம்ல சேத பந்திப்படினவரோ அப்பவாதி பட்டபடினவர் அந்த விடுதலை பொந்துதுரு. Some of us also are bound with some chains of sin and sickness. நம்மில் சிலரும் கூட பாவம் வியாதி பிடிபடான சில கட்டுகளினாலே சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். மறுலோ கொந்தமந்து கூட பாபமோ வியாதியனே கொலுசுல சேத பந்திப்படினாமோ. Don't wait Wednesday convention starting, but today we must be released from the chains of the bindings of the devil. புதன் கிழமை என்று கன்வென்ஷன் ஆரம்பமாகட்டும், அப்பொழுது நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று காத்திருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுந்து போக வேண்டும், சங்கிலிகள் எல்லாம் அறுந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். புதுவாரமும் கன்வென்ஷன் பிராரம்பிச்சபடின தர்வாத விடுதலை பொந்து கொண்டது காது நேடே மரிய பந்தகமலனே கொலுசலனே தெம்பப்படவலனோ. If you are right with God, you will never be afraid of the devil. Devil will be afraid of you. நீங்கள் உங்களுடைய ஜீவியம் கர்த்தரோடு சரியாக இருக்கும் என்றால் ஒருபோதும் பிசாசை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். பிசாசு உங்களை பார்த்து பயப்படக்கூடியதாக இருக்கும். automatically get open. வாரங்கள் நாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து நடப்போம், இருப்பு கதவுகள் தானாகவே திறக்கப்படட்டும். ரெண்டே மனமும் தேவனிடத்தோ கூட சேரி நடச்சதமோ இருப்பு கடியலோ தானந்தட்டதே தெரிச்சுக்கொள்ளோ. I will go before you. நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். நீ எனக்கு முன்பாக வெல்லுவேனோ. I will make the crooked places straight. நான் கோணலானவைகளை எல்லாம் உனக்காக செவ்வையாக்குவேன். வங்கர மார்க்கம்லோ நீனிக்கு சரளம் செய்துனோ. I will break in pieces the gates of brass and cut in sunder the bars of iron and will give you
treasures out of darkness. நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தார்ப்பாய்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன். இத்தடி தலுப்புல பகல கொட்டதனோ இனுப கடியலோ வெறும் கொட்டதனோ அந்தகார ஸ்தலமுளோ உஞ்சபடன நிதிலோ ரகாச ஸ்தலமுளோ மர்கேன தனம நிகிச்சதனோ. Come on, let us go forward. பாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ரெண்டே மன முந்துக்கு வெல்லதுமோ. Nothing should stop us from going forward with Jesus. இயேசுவோடு கூட முன்னேறி செல்லுவதிலே அவன் எந்த காரியமும் நம்மை தடை செய்ய கூடாது. இயேசுத கூட முந்துக்கு சாகுட்டேந்து ஏயொக்க காரியமெல்லாம் ஆட்டங்க பர்ச்சக்கூடாது. People's heart is like a prison. சில ஜனங்களோட இதயம் சிறைச்சாலை போல் இருக்கிறது. கொத்தபந்த ஜெல்லியோக்க இதயம் சிறைச்சாலை உள்ளது. The doors are all closed. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னி தலுப்புகளும் மூயபடியனவே. They don't want to accept Jesus. அவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. வரு இயேசுவை அங்கீகரிச்சிட்டக்கு இஷ்டம் இல்லது. So many hearts are like the prison gate closed. எத்தனையோ கதவு எத்தனையோ இதயங்கள் அடைக்கப்பட்டிருக்கதான சிறைச்சாலையின் கதவுகளை போல் இருக்கிறது. அநேக இதயங்களோ பந்த மூயபடினட்டுட்டு சிறைச்சால தலுப்புகளில உள்ளவே. Let us have the high praises of God in our mouth and the two edged sword in our hands. நம்முடைய தேவனை உயர்த்துதான துதி நம்முடைய வாயிலே காணப்படட்டும். நம்முடைய கரங்களில் இருபுறமும் கற்குள பட்டயம் காணப்படட்டும். மனுக தேவனை எச்சென்சனட்டுட்டு உன்னதமான ஸ்தோத்திரமோ மனுக நோட்டியந்து உண்டனியுடி மனுக சேதியந்து ரெண்டஞ்சல கால கட்கமுண்டனி புடி. Even some of your family members' hearts maybe a closed door. ஒருவேளை உங்களுடைய சில குடும்பத்தின் அங்கத்தினர் அடைக்கப்பட்ட கதவை போல் இருக்கக்கூடும். லேகம் யோக குடும்பம்லோனி கொந்தரு யோக பந்திப முயபடினட்டுண்டி சிறைச்சாலவல உண்டவச்சுன. And some of the people in your family or whom you are facing, their heart may be like the locked iron gate. ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் சந்திக்கிறதான சில குடும்பத்தின் அங்கத்தினர் இந்த பூட்டப்பட்டதான இருப்பு கதவை போல் அவ காணப்படக்கூடும். ஒருவேளை மீ குடும்பம்லோ மீரு எதிர்கொண்டிருந்தவண்டே ஆ குடும்பஸ்தலு குடும்பஸ்தலு யோக மூயபடினட்டுண்டி இனிப்ப கவின் வலை உண்டவச்சுன. You will think even a bulldozer cannot break the lock and open the gate. ஒரு புல்டோசர் கூட வந்து அந்த பூட்டை உடைத்து அந்த வாசலை முறிக்க முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஒரு புல்டோசர் வச்சு கூட ஆயுக தாளம்னு பகல கொட்டி ஆயுக தலுப்புல திருவலைதன மீர் அனுக்கனவச்சுன. No, let us sing praises unto God and walk with our Jesus. இல்லை நம்முடைய இயேசுவை உயர்த்தும் துதிகளை நாம் பாடி இயேசுவோடு கூட நடந்து முன்னே செல்வோம். காது அமர இயேசுவை எச்சென்சனட்டு உன்னதமான ஸ்தோத்திரமுல பாடுச்சோம் நம்ம முந்துக்கு சாகதமோ. The iron gate will become automatic door for us. பூட்டப்பட்டதான அந்த இருப்பு கதவு ஆட்டோமேட்டிக் டோராக நமக்காக மாற்றப்படும். ஆயுக மூயபடினட்டுண்டி இனிப்ப தலுப்புலோ தனந்தட்டதை தெரிச்சு தலுப்புலுகா மாறணும். Let's go forward, dear ones. அருமையானவர்களே நாம் முன்னேறி செல்வோம். பிரியலாரா முந்துக்கு சாகிதமோ. Give up sin. பாவத்தை விட்டு விடுங்கள். பாப்பமர விடுச்சு பெற்றுடி. Resist against sickness. வியாதியை எதிர்த்து நில்லுங்கள். வியாதியை எதிர்த்து நில்லுடி. Overcome fear of the future and fear of death. வருங்காலத்தை பற்றியான பயத்தையும் மரண பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். பவிஷ்யத்து காலம் குறித்த பயமனோ மரண பயமனோ மீர் ஜெயிச்சுடி. He that is in us is greater than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். லோகமுல உன்னவானி கட்டுன மனல உன்னவாடு கொப்பவாடு. Let us march forward against the powers of darkness. அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாக நாம் முன்னேறி செல்வோமாக. அந்தகாரப் சக்திகளுக்கு விரோதமாக நாம் முந்துக்கு சாகிதமோ. No iron gate can stand before us. எந்த இருப்பு வாசலும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. பெரிய காரியங்கள் நடப்பதை நாம் பார்ப்போம். செய்யப்பட்டதை இருபுறமும் Bind with chain the kings and the nobles with fetters. நாம் ராஜாக்களை சங்கிலிகளாலும் மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டுவோமாக. மனு ராஜனோ கொலுசலத்தோ இனிப்ப சங்கிலித்த கனுலனு பந்திச்சதமோ. This is the honor God has given to us. We children of God, saints of God. தேவனுடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களே நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த கனமாக இது காணப்படுகிறது. தேவனுக்கு பரிசுத்தலம பிள்ளலமே நமக்கு தேவடிச்சின கனத்தை என்னது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனு மேமன் ஆசீர்வதிச்சின காக்கா. With the high praises of God in our mouth and a two-edged sword in our hand, we'll march right on to the victory side, right into Canaan's
We'll march right on to the victory side.
surrender, I'll surrender. Hallelujah. Ooh, I'll take it under, I'll surrender. Not only our mouth should praise God. நம்முடைய வாய் கர்த்தரை துதிப்பது மாத்திரமல்ல, மனிக்கொண்டு தேவனை துதிச்சிட மாத்திரமல்ல, Not only our heart should praise God. நம்முடைய இதயம் கர்த்தரை துதிப்பது மாத்திரமல்ல, மனிக்கொண்டு இதயம் தேவனை துதிச்சிட மாத்திரமே காது. Every fiber of our being should praise our God. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அணுவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். மனிதன் சரீரமே உண்டு பிரதி அவயவமும் தேவனை துதிச்சவலனோ. Come on, praise God. கர்த்தரை துதிப்போமாக. தேவனை துதிச்சிடுவோம். பாடி தூய்ப்போம் தூதிப்போம் சபையோரே,